வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாவுண்டகிற டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ப்ரௌன் ஹனி ஸ்வீட் சில்லி செய்து காட்ட போகிறேன். பாருங்க, அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சு, சில்லி ஃப்ளேக்ஸ், ரால், ஹனி, கேப்சிக்கம், க்ரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர், உப்பு, பொரிக்க எண்ணெய், ஸ்வீட் சில்லி சோஸ், சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ வாங்க அந்த சோஸை நான் செய்து காட்டுவேன். கொஞ்சமாக ஹனி விடுறேன் நான், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் ஹனி. அதுக்கு பிறகு சில்லி சோஸ், அதுக்கும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஸ்வீட் சில்லி சோஸ். இது நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறபடியாக மிஸ்டேக் வந்தாலும் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நான் அது நல்லா வந்துப்பேன். இப்போ ஸ்வீட் சில்லி, ஹனி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய ஸ்பைஸியாக விருப்பம், நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் போடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு சோஸை. இப்போ சட்டிக்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கேப்சிக்கம், க்ரீன் சில்லி, கார்லிக், ஜிஞ்சர் எல்லாத்தையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வதக்கி எடுப்போம். நல்லா குக் பண்ணக்கூடாது, லைட்டாக குக் பண்ணியாச்சு. அதோட இப்போ நான் இந்த சிராச் அதுக்கும் போடுறேன், அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் சில்லி சோஸ். அது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சோஸ். இது ஸ்வீட் சில்லி, ஹனி, சிராச் போட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த வெஜிடேபிளை போட்டு நல்லா க்ரஞ்சியாக குக் பண்ணணும். ஃபுல்லி குக் பண்ணக்கூடாது, லைட்டாக குக் பண்ணணும். இப்போ வதக்கி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு வைப்போம். இந்த உப்பு எல்லாம் விழுந்து போச்சு. க்ரஞ்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெஜிடேபிள். இப்போ இதை இந்த சட்டிக்கு எடுத்து வச்சுட்டு பிளேட்டுக்குள்ளே அதே எண்ணெய்க்குள்ளே நான் எடுத்து வச்ச ராலை பொரிப்போம். ராலை பொரிக்கையில் லைட்டாக குக் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ். இதுக்கும் நீங்கள் ஸ்பைஸியாக வேணால் நீங்கள் கூட போடலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு. நாங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவோம், நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கும் ஃபுல்லி குக் ஆகிறதவிட லைட்டாக குக் ஆகினாலே போதும். இப்போ குக் ஆகிட்டு நாங்கள் அந்த வதக்கி வச்ச வெச்சிட்டோட போடுவோம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ணின சோஸ், ஹனி, ஸ்வீட் சில்லி, சிராச் அதே மூண்டையும் போடுவோம். போட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இந்த ஸ்வீட் சில்லி, ஹனி, ப்ரான் ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் இதை ஒயிட் ரைஸோடு சாப்பிட போகிறேன். உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காட்டுக்கிறேன். ஒயிட் ரைஸ் கொஞ்சம் லெமன் மேலே விட்டால் நல்லா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பா.